ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராசி பலன் சேனலில் பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வரப்போகிற புது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. அந்த விதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2023 சில விஷயங்களில் தனித்துவமான பலன்களை அளிக்கப் போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியங்க. அனைத்திலுமே சமநிலையை பராமரிக்கக்கூடிய துலாம் ராசிகனருக்கு 2023 அதிர்ஷ்ட சாதகமானதாகவும் இருக்கும். துலாம் ராசிக்கான 2023 கணிப்புகள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நேர்மறையான மற்றும் மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை மற்றும் உறவு இருக்கும் என்றே கணிக்கப்பட்டிருக்கு. செவ்வாய் கிரகத்தின் நிலையின் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக அவர்களின் கூட்டாளர்களுடனான உறவில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் 2023 துலாம் ராசிக்காரர்கள் சில சூழ்நிலையில் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. ஒட்டுமொத்தமாக 2023 365 நாட்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2023 உங்களுடைய ராசிக்கு 7 இடமான மேஷ ராசியில் பிறக்குது. ஜனவரி மாதம் 17 தேதி சனி மகரத்தில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். துலாம் ராசியினருக்கு 5 இடத்துல சனி பெயர்ச்சியாவது ஏற்ற இறுக்கங்களை குறிப்பிடும் பெயர்ச்சியாகும். ராசியிலேயே கேதுவும் 7 வீட்டில் ராகுவும் இத்தனை காலம் சஞ்சரித்து வந்த நிலையில் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு 2 கிரகங்களுமே உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 12 இடங்களுக்கு மாறுவது மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஆண்டின் தொடக்கத்திலேயே துலாம் ராசிக்கு 5 இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது அப்படிங்கிறது ஒரு சில நெருக்கடிகளை உண்டாக்குங்க. இருந்தாலும் குருவின் சாதகமான சஞ்சாரம் எதிர்மறையான தாக்கங்களை குறைக்குங்க. சனி பகவான் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியிலேயே மகர ராசியிலிருந்து உங்களுடைய 5 வீடான கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை பாக்கியம், தாய்மாமா உறவு ஆகியவற்றை குறிக்கும். துலாம் ராசி நேயர்களே, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது இந்த ஆண்டு. ஆனா இவை தலைகணமாக மாறாமல் நீங்க பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியங்க. ஏன்னா தொடர்ந்து நன்மைகளும் நீங்கள் விரும்பிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்க போகிறது. நீங்க செய்யக்கூடிய வேலையில ஆர்வம் காட்டினா மட்டும் போதாது, மற்றவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் தேவைப்படும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமையை பலரும் உணரும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இடமாற்றம் விரும்புபவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டா அது சாதகமாகவே முடியுங்க. வீடு, குடும்பம், உறவுகள் அப்படின்னு எல்லாமே இனிமையாகவே இருக்க போகிறது. சகோதர சகோதரி உறவுகளில் இருந்து வந்தா பிணக்குகளும் தீரும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது நேரெதிராக 7 வீட்டிற்கு பெயர்ச்சியாகிறதுனால வாழ்க்கை துணையுடன் அன்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரியம் நடக்காம ஏற்பட்டிருந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகும். ஆடை, ஆபரணம், பொன், பொருள், வீடு, வாகனம், யோகங்கள் ஏற்பட போகிறது. பணவரவு சீராகவே இருக்குங்க. குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு ராசி 7 வீட்டில் வர்றதுனால நிச்சயமாக திருமணம் கைகூடும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு மற்றும் ராகு இரண்டுமே உங்களுடைய ராசிக்கு 7 வீடான மேஷ ராசியில் இணைவதால் கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கும் ஒரு அமைப்பாகும். இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் நடைபெறப் போகிறது. குறிப்பாக வேறு இனம், மொழி அல்லது வேற்று மதத்தில் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. துலாம் ராசி
ராசியினர் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியவை எந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வேலை உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைச்சாலும் யாரையும் விளையாட்டாக கூட மட்டம் தட்டி பேசிவிடாதீங்க. ஏன்னா அது உங்களையே மீண்டும் தாக்கலாம். மற்றவர்கள் எப்போதோ செய்த குற்றத்தை நீங்கள் எப்போது பெரிதுபடுத்தி பேசினாலும் அது உங்களுக்கு சில காலம் கழித்து பிரச்சனையாக மாறும். அப்படிங்கிறதுனாலையும் கவனம் அவசியம் தேவங்க. அவசரமாக எதையும் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. எவ்வளவுதான் பணவரவு திருப்திகரமாகவும் இருந்தாலுமே தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடுவது மிகச்சிறந்தது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக முக்கியமான ஒன்றாகவே சொல்லப்படுதுங்க. நரம்பு, தலைவலி மற்றும் பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனாலையும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியங்க. இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய பலவீனமான பகுதிகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டியது அவசியம். அவற்றை வலுப்படுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் சில புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளவும் வேண்டும். உங்களுடைய தொழில் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் விஷயங்கள் மாறலாம். மற்றும் சனி பகவான் ராசிகளை மாற்றி ஐந்தாம் வீட்டிற்குள்ளே நுழையும் போது வேலையிலையும் விஷயங்கள் மாறக்கூடும். நீங்கள் வேலையை தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டுபிடிக்கும் நேரம் இதுவாகவே இருக்கும். நீங்கள் அதை இழக்கவும் நேரிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சிறந்ததையும் காண முடியும். நீங்கள் அரசாங்கத்தில் பணிபுரிஞ்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களின் சம்பளமும் முன்பை விட அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பும் இடத்திற்கு மாற்றவும் பெறலாம். இந்த மாற்றம் உங்களுடைய நலனுக்காகவே நடக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். உங்களுடைய முடிவில் இருந்து சரியான தேர்வு செய்வதன் மூலமாக மட்டுமே நீங்கள் இந்த சிரமங்களில் இருந்து தப்பிக்கவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் திருமணம் செய்து கொள்ளவும் வாய்ப்புகள் உண்டு. ஜனவரி மற்றும் பிப்ரவரி, ஏப்ரல், ஜூலை மற்றும் அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் காதல் உறவுகள் வலுவடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் துலாம் ராசி மாணவர்களுக்கு மிக கடினமாகவே இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. சனி பகவானால் நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கடினமான சவாலையும் சந்திப்பீங்க. சோம்பலை பின்தொடர்வதை நீங்கள் கைவிட்டால் உங்களுடைய கல்வியில் பின்தங்குவதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. இந்த காலத்தில் துலாம் ராசிக்காரர்களின் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஜனவரியில் சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் சஞ்சரித்து ஏழாவது மற்றும் பதினொன்றாம் வீடுகளை பார்க்கும்போது இது உங்கள் பணத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆண்டு சனி பகவான் உங்களுடைய நிதிநிலையை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கும். இருந்தாலும் வியாழன் ஏழாவது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய முதல் மூன்றாவது மற்றும் பதினொன்றாம் வீடுகளை பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்தில் வேலையை முடிப்பார். இந்த கிரகங்களின் நன்மையால் உங்களுடைய நிதி நிலைமை சீராகவே இருக்கும். ஆனால் அதை அப்படியே வைத்திருக்க நீங்கள் முயற்சி செய்யணும். இருந்தாலும் அக்டோபர் மாத இறுதியில் ராகு உங்களுடைய ஆறாவது வீட்டில் நுழையும் போது உங்களுடைய செலவுகள் எதிர்பாராத விதமாக உயர வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் முழுவதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். இல்லை அப்படின்னா உங்களுடைய நிதி நிலைமை மோசமடையலாம். மற்றும் நீங்கள் நிதி சிக்கல்களை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல வெகுமதியை பெறப்போகிறீங்க. இதன் விளைவாக குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுடைய நற்பெயர் உயரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றங்கள் இரக்கங்கள் நிறைந்த ஆண்டாகவே இருக்க போகிறதுங்க. சமூகத்தின் சில குறிப்பிடத்தக்க உறுப்பினர்களுடன் ஒத்துழைக்கும் வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்தில் சாலை விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தில் காரில் சில இடையூறுகளும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியங்க. இந்த காலத்தில் கடன் வாங்குறதும் அல்லது வேறு வழியில் உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல சிரமங்கள் இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரிடம் பரிசோதனை செய்து தேவையான பரிசோதனைகளை திட்டமிடுங்க. இதனால் சரியான நேரத்தில் அதை அடையாளம் காண முடியும். துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். நாள்பட்ட நோய்கள் கூட இறுதியில் மறைந்து விடுங்க. நீங்கள்
சவால்களுக்கு பயப்பட மாட்டீங்க, மேலும் உங்களுடைய முழு பலத்துடன் அவற்றை எதிர்கொள்வீங்க. நீங்கள் ஒரு சரியான நபராக உருவாகி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகளவிலேயே ஏற்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுக்கான பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் அல்லது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ஆண்டு முழுக்க நிம்மதியாக இருப்பதற்கு உதவி செய்யும். மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்வது வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகள் அம்மன் கோவில்களில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு தருங்க. விழுந்து தானம் செய்ய அனைத்து வித நலன்களும் குடும்பத்தில் சுபிக்ஷமும் உண்டாகும்.